சல்லிட்டினத்துக்கு ஈஸ்வர பாண்டே, நீ ஆளு சும்மா குந்து. பரவாயில்ல சார், பரோட்டா கால் இல்லாம இங்க தேவையில்ல. பரோட்டா கால் இல்ல சார், புரோட்டோகால். ஏதோ ஒரு மேட்ரு புரிஞ்சிச்சு இல்ல, நான் உன் அளவுக்கு படிக்கல, ஆனா இன்னைக்கு மந்திரி ஏன் தப்பா? இல்ல சார், ஜனங்களோட தப்பு. சார் நல்லா ஜோகலா அடிப்பாரு, நான் குஷியா இருக்கிறேன். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன், இவர் யாருன்னு தெரியதா? இவர் நம்ம கள்ளச்சாரைய கேஸ்ல மாட்ட மூர்த்தியோட தம்பி இல்ல? தெரியும் சார், நடந்த உண்மையை நீங்க எங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. இல்ல அன்னைக்கு கமிஷனர் சார் கிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னேன். போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்றது தப்புன்னு நினைக்கிறவண்ணா. என்ன கமிஷனரு, இப்ப ஒரு கேஸ் விஷயமா உன்ன வர சொன்னேன், எவ்வாற கொஞ்சம் மாத்தி போட்டு மூர்த்தி அந்த கேஸ்ல நீ தான் தப்பிக்க வைக்கணும். அந்த அயோக்கியன் தலைக்கீழா நின்னாலும் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் தயாரிச்சிருக்கேன் சார். இனி எந்த கொம்பம் வந்தாலும் அந்த புறம்போக்கை இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியாது. காப்பாத்தி ஆகணும், அதனால தான் உன்னை இப்ப இங்க வர சொல்லிக்கிறேன். நீ நானு அழகேச்ச மூணு பேர் ஒரே குரூப்ல இருந்தா உலகத்தையே விட்டு ஆட்டிடலாம், புரிஞ்சுதா? இத செஞ்சா கோடி கோடியா கிடைக்கும். இதுல பிளாக் எவ்வளவு, ஒயிட் அமௌண்ட் எவ்வளவுன்னு என்கிட்ட சொல்லிட்டா மத்தத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன செய்ய சொல்றீங்க? தீர்ப்பு வழங்குறது கோர்ட்டு தானே? கோர்ட்டுக்கு உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். கொஞ்சம் அடம் பிடிக்காம எஃப்ஐஆர்ல மூர்த்தியை காப்பாத்துற பாயிண்ட்ஸ் எழுதணும். ஈஸ்வர பாண்டே, மூர்த்திக்கு தண்டனை கொடுக்கறதுனால கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிடும் நினைக்காத. ராத்தூர், உளுந்தூர்பேட்டை, கோயம்புத்தூர், அம்பத்தூர், ராசிபுரம், இது பெரிய கடலுப்பா. பத்து பேரை கொண்ட மூர்த்திக்கு தண்டனை கிடைச்சா நூறு பேரை கொள்றதுக்கு இன்னொரு மூர்த்தி உருவாவாம். உருவாகலன்னா உங்களை மாதிரி ஆளுங்க உருவாக்குவீங்க? உருவாக்கலன்னா எப்படியா? இது நாட்டுக்கு சேவை. நியாயமா தண்டிக்க வேண்டியது மூர்த்தி மாதிரி ஆளுங்க இல்ல, அவங்கள உருவாக்குற உங்களை மாதிரி ஆளுங்களை தான். அவங்க கிட்ட கோடி கணக்கில் பணத்தை வாங்கி அவங்களுக்கு துணையா இருந்து ஜனங்க வாழ்க்கையோட விளையாடி தெனாவட்டா காலு மேல காலு போட்டு ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. இதெல்லாம் தெரியாத அப்பாவி ஜனங்க உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் தெரிஞ்ச எங்களை மாதிரி அதிகாரிங்க உங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பேற்பட்ட சரித்திரம் உள்ள இந்த நாட்டை நான் மட்டும் நல்லவனா இருந்து என்ன செய்ய போறேன்? மூர்த்தியோட எஃப்ஐஆர் நான் மாத்தி காட்டுறேன். ஐ கேன் டெஃபினட்லி டூ இட், பட் அதுக்கு முன்னால இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு பாண்டே, ஓ இஷ்டா, ஆனா சொன்னபடி செய்யணும். ஓகேயா? மூர்த்தியை வெளியே கொண்டு வரத்துக்கு பர்சனலா மந்திரி குணசேகரோட குடும்பத்துக்கும் செப்பரேட்டா பார்ட்டி ஃபண்டுக்கும் எவ்வளவு பணம் தரேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க? ஒரு கோடி ரூபா. உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. மூர்த்தி சார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒயின் ஷாப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க இந்த ரெண்டு பேரும். இப்ப ப்ராப்ளம் வந்த உடனே தப்பிக்க நினைக்கிறாங்க சார். இந்த ஐடியாவால நாங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம் சார். அது போகட்டும், இதுல உனக்கு எவ்வளவு கிடைச்சது? வந்த லாபத்துல 10% சார். நீங்க நினைச்சீங்கன்னா எங்க அண்ணன் இந்த சாராய கேஸ்ல இருந்து எப்படியும் காப்பாத்திடலாம். காப்பாத்துற அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். இன்னையில இருந்து நீ 1 ரூபாய் கூட எக்ஸைஸ் மினிஸ்டர் குணசேகருக்கும் அவனோட கேடு கெட்ட பார்ட்டிக்கும் கொடுக்க கூடாது சார். இப்ப நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கணும். யோ, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணம் ரொம்ப நாள் நிலைக்காது. டியூபுல கள்ளச்சாராயம் விக்கிற உங்களுக்கும் சைக்கிள்ல போய் சுக்கு காப்பி வித்துக்கிட்டு இருந்த அழகேசனுக்கும் எதுக்கு இவ்வளவு பேராசர பாண்டே? எனக்கு டாப் கிளாஸ் தெரியும், லோ கிளாஸ் தெரியும். அழகேசன்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி என் கையில வச்சுக்கின வாக்காளி தொப்பி வைக்கிறதுக்கு தலை இருக்கிறத சீவிடுவேன். எங்கிட்ட வாங்கினாடி மறந்துட்டியா? ஓ நேரம் நல்லா இருக்கனால இப்ப பொழச்சடா. 10 வருஷத்துக்கு முன்ன கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போய் லாடம் கட்ட கைடாயுது. இப்ப என்னடா உன் ஜாதி பேரை சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்தி மந்திரி ஆயிட்ட மவன? எவனை பகைச்சுக்கிட்டாலும் போலீஸ பகைச்சுக்காதீங்க. எங்களுக்கு செருப்பால் அடிக்கவும் தெரியும், சல்யூட் அடிக்கவும் தெரியும். நல்ல வேலை அடிக்கல, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். என்ன குணசேகர்? நானும் உங்களை குணசேகர்னு கூப்பிடணுமா? என்ன